ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காயை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி, இவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி, இவ்வளோ பெரிய பெரிய புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி, தண்ணி ஆட்டம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கடைசியாக வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஊற்றியிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப உணங்கணும்னு சொல்லுவேன். இந்த வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், காயாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்சம் வணக்கிட்டு இந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஆட்டம் கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியவே ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இதோட இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ வெல்லம் நீங்கள் போட்டுக்கோங்க. காய் ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சதசதன்னு இருக்கும் போது எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம், சாதம் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.